நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ப்ரீப்ரொடக்ஷனில் அசிஸ்டன்ட் டைரக்டரோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பவுண்டடாக எடுக்கப்பட்ட கதைக்கான ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் முழுவதும் படித்து முடிச்சிடணும். இப்போ உங்கள் கதையோட ஸ்கிரிப்ட் வந்து 50 சீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சீன் 1லேருந்து சீன் 50 வரைக்கும் ஃபுல்லாக படித்து முடிச்சிடணும். படித்து முடித்ததுக்கப்புறம் எத்தனை கேரக்டர்ஸ் வராங்க, என்னென்ன சீன்ஸ் முக்கியமானது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். இதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த சீன் 1லேருந்து சீன் 50 வரைக்கும் ஒன்லைன் எழுதணும். அதாவது ஒவ்வொரு சீனுக்கும் ஒன்லைன் எழுதணும். சீன் 1, சீன் 2, சீன் 3 இப்படி சீன் 50 வரைக்குமே ஒவ்வொரு சீனுக்கும் ஒன்லைன் எழுதணும். ஒன்லைன்னா என்னென்னா, இப்போ சீன் 1ல முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஷூட்டாக எழுதணும். அதே மாதிரி சீன் 2, சீன் 3, இதே மாதிரி சீன் 50 வரைக்கும் நீங்கள் எழுதணும். அதாவது அந்த சீனுக்குள்ள முக்கிய கரு என்ன அப்படிங்கிறத வந்து 1 by 1 ஒன்லைன் எழுதி வச்சிடணும். அடுத்த முக்கியமான விஷயம் ஸ்கிரிப்ட் பிரேக் டவுன். சீன் 1லேருந்து சீன் 50 வரைக்குமான ஷார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பிரித்து வச்சிடணும். அதாவது சீன் 1க்கு என்ன மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்க போகிறோம், சீன் 2க்கு என்ன மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து சீன் 50 வரைக்குமே நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கணும். அதாவது மிட் ஷாட்டா, இல்லை மாஸ்டர் ஷாட்டா, ஒயிட் ஷாட்டா, இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு சீனுக்குமே கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கணும். இதற்கப்புறம் இன்டீரியர் எடுக்க போகிறோமா இல்லை எக்ஸ்டீரியர் எடுக்க போகிறோமா, இந்த சீனை டேயில் எடுக்க போகிறோமா, நைட்டில் எடுக்க போகிறோமா அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கிறணும். இதை முடித்ததுக்கப்புறம் அடுத்த முக்கியமான விஷயம் ஆர்டிஸ்ட். ஒரு படத்துக்கு வந்து ஆர்டிஸ்ட்டு தான் ரொம்ப ஒரு மெயின் பில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் சீனாக வந்து எழுதி வச்சுருவீங்க, அந்த சீன் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கையில் தான் இருக்குது. இதில் வந்து லீட் ஆர்டிஸ்ட் எத்தனை பேர், கோ ஆர்டிஸ்ட் எத்தனை பேர் அப்படிங்கிறத ஒரு நோட்டில் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். மொத்தம் எத்தனை ஆர்டிஸ்ட் வராங்க, அதில் மேல் ஆர்டிஸ்ட் எத்தனை பேர், ஃபீமேல் ஆர்டிஸ்ட் எத்தனை பேர், இதையும் நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கணும். கேட்டகரைஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து என்னைக்கு ஷூட் அப்படிங்கிறத டேட் வைஸாக நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சிடணும். அதேமாதிரி ஆர்டிஸ்டோட காண்டாக்ட் நம்பரையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சிடணும். எந்தெந்த டேட்டில் அவங்க அவைலபிள் இருக்காங்க அதையும் நீங்கள் பிஃபோராகவே நீங்கள் கேட்டு வச்சுக்கணும். ஏதாவது அப்புறம் உங்களோட ஷூட் டேட்டுக்கு அவங்க அவைலபிள் அந்த டேட் இல்லைனாலும் வேறு எப்போயாவது நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிங்கிறது வந்து முன்னாடி நீங்கள் வந்து நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஸ்டெல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆடிஷனும் கூட வைக்கலாம். ஆடிஷன் வச்சும் நீங்கள் ஆர்டிஸ்ட்டை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். இது ஒரு ப்ராசஸ். அடுத்ததாக என்னதுன்னா, அடுத்ததாக காஸ்ட்யூம். உங்களோட காஸ்ட்யூம் டிசைனர்கிட்ட லீட் ஆர்டிஸ்ட்டுக்கு என்னென்ன காஸ்ட்யூம் ப்ரிஃபர் பண்ணணும், அதேமாதிரி கோ ஆர்டிஸ்ட் என்னென்ன காஸ்ட்யூம் ப்ரிஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு நோட்டில் வந்து தெளிவாக நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன காஸ்ட்யூம், அதேமாதிரி மேல் ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன அப்படிங்கிறத சீன் பை சீனாக நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இதற்கப்புறம் என்ன விஷயம் வருதுன்னா, செட் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி. செட் ப்ராப்பர்ட்டினா என்ன, ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ சீன் 1 வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள செட் ப்ராப்பர்ட்டி என்னென்ன அப்படிங்கிறதுனா, டேபிள், சேர், அந்த ஃபைல், இதெல்லாமே செட் ப்ராப்பர்ட்டிஸில் வரும். ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னென்னா, அந்த சீனுக்கு வந்து முக்கியமான ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது தான். இப்போ போலீஸ் ஸ்டேஷன்னா அதில் ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி என்னென்னா, போலீஸ் யூஸ் பண்ணுற கன் வந்து ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி. இவ்வளோதாங்க. இதையும் நீங்கள் வந்து சீன் 1லேருந்து சீன் 50 வரைக்கும் நீங்கள் டே வைஸாக வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுக்கிறோம். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வருது, செட் ப்ராப்பர்ட்டிஸ், அதே மாதிரி ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன வருது அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து ஷூட்டு போகிறப்ப ஆர்ட் டைரக்டர்கிட்ட வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அதை பார்த்துட்டு ஈஸியாக இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்ததாக உங்களோட ஸ்கிரிப்டை வந்து 3 ஃபார்மேட்டில் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். ஒன்று வந்து தமிழில், இன்னொன்று இங்கிலீஷில், இன்னொன்று தங்கிலீஷில். இங்கிலீஷ் கூட முக்கியம் இல்லைனாலும் தமிழ் அண்ட் தங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். அதற்கப்புறம் உங்களோட டைரக்டரோட எல்லா ஏடிஸுமே கலந்து பேசி ஒரு இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து டீப் டிஸ்கஷன் நீங்கள் வைக்கணும். இதற்கப்புறம் டெக்னிக்கல் க்ரூவோட ஒரு சின்ன மீட்டப் இருக்கும். டைரக்டர், டிஓபி, ஆர்ட் டைரக்டர், இவங்களாம் ஒரு சின்ன மீட்டப் வைப்பாங்க. என்னென்ன இப்படி எப்படி பிளான் பண்ணலாம், எந்தெந்த டேயில் என்னென்ன ஷார்ட்ஸ் போகலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன மீட்டப் இருக்கும். இதுக்கப்புறம் என்ன, ஷூட்டு தான். இப்போ நான் சொன்ன ஒர்க்கு எல்லாமே, ப்ரீ ப்ரொடக்ஷனில் சொன்ன ஒர்க்கு எல்லாமே ஒரே ஏடி தான் இவ்வளோ ஒர்க்கையும் கவர் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஒர்க்கை எல்லாமே பிரித்து பிரித்து செப்பரேட்டாக வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். அடுத்து ஷூட் போகிறப்ப ஒரு ஏடிக்கு என்ன வேலை, அதாவது ஒரு ஏடிக்குன்னு சொல்லாமல் ஷூட்டில் மொத்தமாக என்ன ஒர்க் நடக்குது, அதை வந்து ஏடிஸ் வந்து எப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.